Hi friends, welcome to LK Surveys. In this video, we will see spot level coordinates. We will see how to convert the spot levels to the XO. Subscribe to our channel. Click the bell symbol. Okay friends, let's go to the video. Cutting, filling, volumes, calculation, and surface create. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கோம். இப்போ கட்டிங் எந்த இடத்துல எவ்வளவு வருது அதை மார்க் பண்ணுங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்பாட் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு எக்ஸல்ல கொண்டு போயிட்டு மார்க் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு இதையும், அதாவது ரெண்டு சர்ஃபேஸ கம்பேர் பண்ணி எப்படி கிரிட் லெவல்ஸ் வந்து எடுக்கிறது, அதாவது எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நியூ டிராயிங் ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பாயிண்ட்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிவில் 3D ஆப்ஷன்ஸ்ல நீங்க மாத்தின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேப் இருக்கும், டூல் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஆஸ் யூஷுவலா நிறைய வீடியோஸ்ல நானே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் திருப்பி கம்பேர் பண்றேன். இப்போ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் என்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு டேப் வந்து ஓபன் ஆகும், கிரியேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இந்த டேப் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இம்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா அடுத்த டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல ஃபைல் நேம், ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். இந்த சிம்பிள் மேல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஆட் ஃபைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபைல் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன், அதனால டெஸ்க்டாப்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சிஎஸ்பி ஃபார்மேட்ல வச்சிருக்கேன், நீங்க என்ன ஃபார்மேட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நான் ஓபன் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல கிரீன் டிக் ஆயிருக்கும். இந்த சப்போஸ் இது உங்களுக்கு கிரீன் டிக் ஆகலைன்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் டிக் வந்துருச்சு, ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது பாயிண்ட் நம்பர்ஸ், ஈஸ்டிங் நார்த்திங் வந்து எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்களோ எக்ஸல்ல அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர், ஈஸ்டிங், நார்த்திங், பாயிண்ட் எலிவேஷன், ரா டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் இப்போ எதுவும் குரூப் பண்ணல, நான் இண்டிவிஜுவலாக தான் கிரியேட் பண்றேன். நான் ஒரே ஒரு ஃபைல மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். நான் சும்மா சிம்பிளா ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அந்த லேயர்ல இருந்து எப்படி பாயிண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுன்றது மட்டும் தான் காட்ட போறேன். சேம் அதே வந்து அதே மாதிரி தான் நீங்க எந்த ஸ்பாட் லெவல்ஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், சேம் தான். ஓகேங்களா? நான் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன், நீங்க நாலு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி நாலு சர்ஃபேஸ்க்கான பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல டபுள் கிளிக் பண்றேன், பாயிண்ட்ஸ் வந்து இங்க தான் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பிளஸ், அதாவது சிம்பிள்ஸ் மட்டும் இருக்கும், லெவல்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன், இங்க சும்மா ரேண்டமா டச் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த இடமெல்லாம். எனக்கு இந்த இடத்துல இப்போ பாயிண்ட்ஸ் வேணும், அதை வந்து நான் எக்ஸல் ஷீட்டுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறேன், சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சர்ஃபேஸ் ஒன் இல்ல கான்டூர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் கான்டூர் ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே நம்ம நார்மல் கான்டூர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் 1x5 meter டிசைன்ஸ்ல வச்சுட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் வந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கான்டூர்னு சொல்லியிருக்கோம், அந்த எகைன் அந்த பிளஸ் சிம்பிளை கொடுக்குறேன். கீழே பாத்தீங்கன்னா டெஃபினேஷனுக்கு ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுக்குறேன். பாயிண்ட் குரூப்ஸ்னு இருக்கும், ஆட் கொடுக்குறேன். நம்ம முன்னாடி எந்த பாயிண்ட் நம்ம குரூப் பண்ணாதனால இது ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்டூர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு தேவை. நான் வந்து என்ன பண்றேன்னா 100, 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது 100, 100 சொல்லி கொடுத்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் வேணும், அதாவது ஸ்பாட் லெவல்ஸ் வேணும். இந்த இடத்துக்கு தான் நான் மார்க்கிங் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலில் வந்து தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துக்கு என்ன லெவல் வரும்போதோ அந்த லெவலை வச்சு நான் மார்க் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் நான் ரேண்டமாக எடுத்திருக்கேன் பாயிண்ட்ஸ், எதையுமே வந்து 5x5க்கோ 10x10க்கோ எடுக்கல, ரேண்டமாக லெவல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த லெவல்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன், எல்லாமே வச்சுட்டு ஒரு பிளைனாக நம்ம 10x10க்கு எடுத்த மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். அதாவது பாயிண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸ் கிரியேட் பாயிண்ட்ஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது ரேண்டம் பாயிண்ட்ஸ், ரேண்டம் பாயிண்ட்ஸ்னா என்ன ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரேண்டம் பாயிண்ட்ஸ்னா உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்க கூடியது தான்.
அதே மாதிரி கிரிட், அதாவது செகண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க, கிரிட். இந்த கிரிட் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து 5x5 10x10 அதை கொடுத்து எடுத்துக்கிறது தான். பாலிலைன் கான்டூர்ஸ் மூலியமா எடுத்துக்க வேண்டியது, அதாவது தேர்ட் ஆப்ஷன்ஸ், பாலிலைன் போட்டோ இல்லை கான்டூர் போட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து பாலிலைன் கான்டூர் வெர்டிசஸ் வச்சு எடுத்துக்கலாம், அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம பாலிலைன் போகும்போது பென்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து வளைவு கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வெர்டிசஸ், அந்த வெர்டிசஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், கிரிட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டவுன் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது கிரியேட் பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் போது இந்த கிரியேட் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸை உங்களை நான் கவனிக்க சொன்னேன், அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் இந்த அப் சிம்பிள் டவுன் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாயிண்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, நான் வந்து ஈஸ்டிங் நார்த்திங் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிரிட் கோஆர்டினேட்ஸ்னு இருக்கு, அந்த கிரிட் கோஆர்டினேட்ஸ் நான் ஈஸ்டிங் நார்த்திங் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் வச்சுக்கிறேன், அதாவது பாயிண்ட் ப்ரொமோட் ஃபார் எலிவேஷன், எலிவேஷன் வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரி போடுறீங்களான்னு சொல்லி கேட்குது, இல்லை நான் ஆட்டோமேட்டிக்காகவே வரட்டும்னு சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி பாயிண்ட் நேமும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணாம் எல்லாமே லெவலாக தான் நான் வைக்க போகிறேன், நான் எக்ஸலில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். மேனுவல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எல் என்டர் எல் என்டர்னு கொடுத்துக்கிட்டே இருக்குமா, ஸோ நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும், ஸ்பெசிஃபை கிரிட் பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதுதான் எனக்கு கிரிட் பேஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி ரொட்டேஷன் கேட்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், கிரிட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் இந்த ஆங்கிளை கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எனக்கு 5 மீட்டர் கேட்குது, அதாவது நான் 5 மீட்டருக்கு எடுக்கிறேன், ஆக்சுவலாக அதுவும் 5 மீட்டர் தான் கேட்குது. ஓகேங்களா, இப்போ கிரிட் செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கேட்குறது வந்து அப்பர் ரைட் லொக்கேஷன் ஃபார் தி கிரிட் அப்படின்னு சொல்லி கேட்குது, நான் இந்த கார்னர் கொடுத்துறேன். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ கலர் கவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லாங்காக வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எக்ஸ்எக்ஸ், அதாவது இந்த சிம்பிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனதுலேயே தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்தது இந்த மாதிரி, அதாவது நம்ம ஃபர்ஸ்டே குரூப் பண்ணதுனால எல்லா பாயிண்ட்ஸும் குரூப் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷ்னலாக பாயிண்ட்ஸ் ஆட் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் சிம்பிள் வந்திருக்கு, அந்த வார்னிங் சிம்பிள் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நீங்கள் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து குரூப் ஆகிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து குரூப் ஆகிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக இருக்கிறதுனால அப்படி வார்னிங் சிம்பிள் வருது. ஒன்றும் இல்லை, நம்ம குரூப் அதாவது பாயிண்ட் குரூப் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் வந்து நியூன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நியூன்னு கொடுத்துக்கோங்க. நியூன்னு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் போயிருங்க டைரக்டா, அப்புறம் வித் நம்பர், அதாவது வித் நம்பர்ஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதாவது நம்ம லாஸ்ட் எங்க முடிச்சோமோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், நான் இதை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்டர் என்டர் கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலா கிரியேட் ஆயிடுச்சு, நான் ஒரு 200 அந்த மாதிரி வச்சு காட்டுறேன், பாத்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது இருக்கும். இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும், இந்த ஆப்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டோன்னே உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் ஆட்டோ டிஸ்க்கு இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகணுமோ அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ட்ரையல் டூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துறேன், கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிருக்கும், நான் இப்போ டெஸ்க்டாப்ல போய் பார்க்கலாம். டெஸ்க்டாப்ல பார்த்தீங்கன்னா ட்ரையல் டூ ஃபைல் அப்படின்னு சேவ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் வந்திருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸ்டிங், இது வந்து நார்த்திங், இது வந்து ஈஸ்டிங்ல இருக்கு, இதை நான் வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இன்டர்செப்ட் கட் செல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் லெவல்னு சொல்லி போட்டுக்கிறேன், எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன வேணுமோ அதை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா,
உங்களுக்கு இது இந்த என்ன ஃபார்மேட்ல வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் டே அங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே நீங்க சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. இப்போ நான் வந்து இது காலம் வித் எல்லாம் செட் பண்றேன். காலம் வித் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 12 வைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் பின்னாடி வந்து இதுல 4 டிஜிட் இருக்கு, இதுல 3 டிஜிட் தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இதை வந்து ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு 3 டிஜிட் காமனா வந்து 3 டிஜிட்ல வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ல செட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து தனியா நம்ம ரன் பண்ணலாம். அதாவது வேற ஒரு ஃபைல நான் ரன் பண்ணி இது மேல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன், கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதுக்காக வந்து டிடிஎம்ல வச்சு நான் ரன் பண்ணிக்கிறேன். அதாவது எஸ்டபிள்யூ டிடிஎம் யூஸ் பண்றேன். நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இம்போர்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸல் இம்போர்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இம்போர்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். டிராயிங் டூ இதுக்கு போயிடுவோம். கிளிப்போர்ட் பேஸ்ட் ஆஸ் ஏ ஒரிஜினல் கோர்டினேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த பாயிண்ட் நம்பரோட நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. எதுவுமே மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்பாட் லெவல்ஸ் கோர்டினேட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க.